நான் உங்கள வேணா பேசுறேன். இன்னைக்கு சுடிதார் டாப் எப்படி தைக்கலான்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, ஏற்கனவே கட் பண்ணி நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு முடிச்சு போட்டு வச்சுருக்குறோம். இதை அதை நான் பிரித்து எடுத்துறேன். இப்போ எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நாட்டு தான் தைக்க போகிறேன். பேக் சைடில் கட்ட போகிறேன் பார்த்தீங்களா, அதோட நாட்டு நல்ல பக்கமாக உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்துக்கணும். பாருங்கள், இதில் உள்பக்கம் எது வெளிப்பக்கம் எதுன்னு கிளியராக பார்த்துக்கணும். இது உள்பக்கம், உள்பக்கத்தை இன்ட்டு போட்டு ரெண்டாக மடிச்சுட்டு உள்பக்கத்தை நான் மேலே வச்சுருக்கிறேன். நல்ல பக்கம் உள்ளே இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு வந்தேன், இங்கே பாருங்கள் ஒரு கைடு அளவு, இந்த பக்கத்தில் ஒரு கைடு அளவு வெளியே விட்டுட்டு நான் இப்போ தைக்கிறேன். ரைட்டா, நல்லா மெலிச வேணும்னா ஒரு கைடு அளவு நம்ம வெளியே விடணும். ஒரு கைடு அளவு இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் இன்னொன்று, ரெண்டு நாட் வேணும்ல, உங்களுக்கு இந்த கைடு வாட்டோன்னா இந்த கைடு வைக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு கைடை விட ஒரு நூல் மட்டும் தான் வெளியே இருக்கு, அதுக்கு மேலே ஒரு கைடு இருக்கு. கடைசியாக வைக்க போகிற நாட்டை முதல்ல தைக்கிறாங்கன்னா இது எதுக்குன்றத தைக்க சொல்ல உங்களுக்கு புரியும். போட்டு கட் பண்ணி எடுத்துணும். இங்கே பாருங்க, ஹாஃப் இன்ச்சு வந்திருக்கு. இதை விட உங்களுக்கு சின்ன நாட்டு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் சின்னதாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக வரும். இதை விட நான் சின்னதாக நாட் போனேன்னா இன்னொரு தையல் பக்கத்துலேயே போட்டு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த கைடு அப்படியே வச்சிடணும், கைடு பக்கத்தில் எதுவும் தேவையில்லை. இது கொஞ்சம் பெருசாக வரும், இன்னும் அதை விட சின்ன நாட்டு வேணும்னா இந்த ஒரு கைடு அப்படியே. கைடுக்கு இருந்தாலும் கொஞ்சம் கூட துணி இருக்க தேவையில்லை. கண்ணு கண்ட்ரோல் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இதை தைச்சாச்சு. இந்த தையல் துணியை கொஞ்சோண்டு துணி தான் நம்மளுக்கு இந்த பக்கம் வெளியில் இருக்கணும். ரெண்டு தையல் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது. இந்த தையலை விட ஒரு கைடில் பாதி இருந்தால் போதும், ஏன்னா உள்ள துணி நம்மளுக்கு திரும்பணும். அதனால் நம்ம இந்த துணியை கட் பண்ணி எடுத்துடணும். கரெக்டாக கட் பண்ணி வச்சு தைக்க முடியாது, தைச்சிங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எதுக்கு கரெக்டாக வச்சிடலாம்னு நினைக்கலாம்.
பாருங்க. இந்த தையல் தச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மூடிய பாகம் கிடையாது. இந்த தையல் தச்சிருக்கிற இடத்துல ஊசியில் நல்லா மோட்டா ஊசி, மோட்டா ஊசி எடுத்து நல்லா ஒரு நாலு பட்டை நூல் போட்டு, நாலு இழை நூல் போட்டு ரெண்டுத்தையும் எடுத்தீங்கன்னா எட்டு இழையாக வந்துடும். இதை முடித்து போட்டுட்டு பாருங்கள், இந்த தையல் தச்சிருக்கிற இடத்துல ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு ஊசியை பேக் சைடில் ஃப்ரண்ட்டில் போட்டால் உள்ளே குத்திக்கும், இந்த கேஃபில் ஊசியை பேக் சைடில் குத்தணும். ஒரு சிலர் ஈர் குச்சி வச்சு குத்துவாங்க, அது நல்லா வாட்டமாக இருக்காது, எடுக்க முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு தலகாணி வரையில் நாடு திருப்பத சொல்லி கொடுத்துருக்குறேன், இது செகண்ட் டைம். எடுத்தாச்சு, இந்த ஊசி பக்கம் இந்த மூடிய பாகத்துலேருந்து இந்த கேஃபில் இந்த முடிச்ச உள்ளே அனுப்பணும். இந்த ஊசி இப்படி எடுத்து இந்த நாட்டு வந்து நம்மளுக்கு இந்த இதில் சொல்லி கொடுத்துருனா ப்ளவுஸ்க்கு எல்லாமே இந்த நாட்டு தான், பேக் சைடில் வைக்கிற நாட்டு. அதனால் இதில் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நல்லா இதை உள்ள குத்தி பார்த்து கையில் படாத பாரு குத்துங்க. இப்போ இதை உள்ள அனுப்பியாச்சு. இதை அப்படியே லைட்டாக இந்த இடத்த இந்த பாருங்க, இந்த விரலை அப்படி வச்சுட்டு லேசாக இப்படி இப்படி பண்ணாலே போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக விடணும், இல்லைனா நூல் அறுத்துக்கும், அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக எடுக்கணும். இது வேலையை வந்துருச்சு. பெருசாக கொடுத்தோம்னா பட்டையாக இருந்தால் வேகமாக வெளியே வரும். நம்ம கொடுக்குறது வந்து ரொம்ப உருட்டு நாட்டு, அதனால் கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோதான் நாட்டு திருப்புறது. இதே போல் அடுத்த நாட்டை நம்ம திருப்பிக்கணும். இங்கே பாருங்கள் ரெண்டு நாட்டு கரெக்டாக திருப்பியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு லைனிங் துணி, லைனிங் துணியை நான் முதல்ல மிஷின் மேலே வச்சாச்சு. உள்பக்கம் கீழ் நோக்கி, நல்ல பக்கம் மேல் நோக்கி மிஷின் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு டாப்போட துணி, டாப்போட துணியை நல்ல பக்கம் கீழ் நோக்கி, உள் பக்கம் மேல் நோக்கி. இங்கே பாருங்கள் உள் பக்கம் இன்ட்டு போட்டிருக்கேன், உள் பக்கம் மேல் நோக்கி. இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா இப்படி வச்சு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் நெக்கு தைக்க போகிறேன். இந்த நெக்கு நாச்சு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் இந்த நெக்கு லைனிங்கில் நம்ம கட் பண்ணல, டாப்போட மேல் துணியில் நம்ம கழுத்தை கட் பண்ணியாச்சு. இப்போ இதை கரெக்டாக வச்சு உங்களுக்கு இது கரெக்டாக பிடிக்க முடியலன்னா நீங்கள் ஒரு குண்டூசி வச்சு கூட குத்திக்கலாம். நெக்கை நான் தைக்கிறேன். இங்கே பாருங்கள் கழுத்து வந்து ஆஃப் இன்ச் அகலத்தில் தைக்கணும். ஒரு கைடரும் நான் வெளியே விட்டுருக்கேன், ஒரு கைடை மேலே வச்சுருக்கேன். இந்த நாச்சு போட்டால் கரெக்டாக அந்த நாச்சாண்டை நம்ம துணி வச்சிடறோம். போட்டேன், உயரத்துலயும் ஹாஃப் இன்ச் வரணும்.
ஊசியை நிறுத்தி நிறுத்தி அப்படியே துணியை இப்படி திருப்பணும். கரெக்ட் பண்ணிக்கங்க. ஊசியை நிறுத்தி திருப்பினா மட்டும்தான் திரும்பும், இல்லைனா திரும்பாது, வெளியில வந்துடும். அதே ஒரு கைடால வெளியே விட்டுருக்கேன். உங்களுக்கு இது தெரியல, இந்த கைடால வெளியே விடுதலைன்னா நீங்க கரெக்டா ஹாஃப் இன்ச் வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி கட்டமா போட்டுருங்க, அதுக்கப்புறம் தைங்க. அப்படியே திருப்பினா கட் பண்ணியாச்சு, கரெக்டா பாக்கிறது கட் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி துணியை போட்டு மோட்டா ஊசி, இங்கே ஒரு மோட்டா ஊசி, இங்கே ஒரு மோட்டா ஊசி, இங்கே ஒரு மோட்டா ஊசி, இந்த மூணு பக்கமாக குத்திட்டு நீங்கள் தச்சினாலும் இந்த மாதிரி பா கரெக்டாக ஹாஃப் இன்ச்சில் மார்க் பண்ணி கோடு போட்டுருங்க. பாருங்கள் இதை கட் பண்ணியாச்சு, தச்சு முடிச்சுட்டு தான் நான் நெக்கை கட் பண்ணுறேன். தச்சு முடிச்சுட்டு தான் நீங்கள் யோசிக்கலாம், இந்த டாப் துணி டார்க்காக இருக்குது, லைனிங் துணி லைட்டாக இருக்குதுன்னா நான் இந்த பூவோட கலருக்கு தான் நான் லைனிங் எடுத்துருக்குறேன். அப்போ தான் பிரைட்டாக தெரியும், இல்லைன்னா ரொம்ப டார்க்காக தெரியும். லைனிங்கும் அதே ரொம்ப டார்க்கில் போட்டேன். பாருங்கள் இப்போ நான் கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த பாக்கு, இந்த கார்னர், இந்த கார்னர் திரும்புறதுக்கு வச்சோம் நான் அந்த நூல் கிட்ட பாருங்கள் எவ்வளோ கேப் பாருங்கள், ஒரே ஒரு சும்மா ஒரு பாயிண்ட் தான் விட்டுருக்கேன். அந்த அளவுக்கு நான் இந்த கார்னரை கட் பண்ணிட்டேன். அதே போல் ரெண்டு கார்னரும் கட் பண்ணணும், கட் பண்ணால் தான் இந்த கழுத்து திரும்பும். பார்த்து கட் பண்ணால் தையலை விட்டுட்டு வெளியே போயிடக்கூடாது லைட்டாக. அதுக்கப்புறம் இதெல்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக இவ்வளோதான், இதை கட் பண்ணிவிட்டு இப்போ நான் படி தையல் போட போகிறேன். படி தையல் எதில் போடணும்னா நம்ம லைனிங் துணியில் தான் படி தையல் போடணும். இதில் இந்த லைனிங்கில் தான் நான் படி தையல் போட போகிறேன். எட்ஜில் போடணும், நம்ம அந்த கட் பண்ணி விட்டதுனால அதுவா தானாவே திரும்பும். எட்ஜில் எப்படி இருப்பாருங்க படியத்தை போட்டுட்டு அப்படியே இந்த லைனிங்கை நான் உள்ளுக்கு திருப்பிடுறேன். கழுத்து கரெக்டாக எப்படி திரும்பி இருக்கு பாருங்க, இவ்வளோதான் பா கழுத்து திருப்பியாச்சு. இப்போ நான் இதை வந்து சுற்றி தையல் அடிக்க போகிறேன். பா கழுத்து திருப்பியாச்சு, இதை சுற்றி ஒரு பெரிய தையல் வச்சுட்டு ஸ்டிச்சிங்கில் பெரிய தையலாக வச்சு தைச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகும். இதை சுற்றினோம் இந்த லைனிங்கை நான் கொடுத்து தையல் அடிப்பேன்.
ஃபர்ஸ்ட்லயே இந்த லைனிங் இந்த நாட்ச் போட்டுருக்கு பார்த்தீங்களா, இதை விட கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. இதை ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, செகண்ட் ஒரு மடிப்பு. இதை மடித்து நம்ம முதல்லையே இதை அடிச்சிடணும். கரெக்டாக அந்த நாட் அடிக்கும் உள்பக்கமாக மடிச்சு அடிக்கணும். இங்கே பாருங்க, டாப் துணியோட லைனிங்கு 2 இன்ச்சுக்கு மேலே இருக்குது பாருங்கள், டாப்போட 2 இன்ச்சு லைனிங் மேலே இருக்குது. இதுக்கப்புறம் பார்க்குறது தச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு இதில் வந்து இப்போ பார்டர் கொடுக்க போகிறோம். நம்ம பேண்ட்டோட கலரை இந்த நெக்குக்கு இங்கே நான் மடித்து வைக்க போகிறேன். அடுத்த பேக் சைடு தைச்சிருவோம். அதே போல் தான் நல்ல பக்கம் உள்பக்கம் பார்த்துங்க. கரெக்டாக இங்கே பாருங்கள், இது உள்பக்கம். இப்போ என்ன பண்ணணுன்னா, லைனிங்கோட தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன சொன்னேன் நான், இந்த கீழே இருக்கிறத முதல்ல நான் மடித்து அடிச்சிடறேன். அந்த லைனிங் அடிக்க சொல்ல நான் காட்டல, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது அடிக்கணும். லைனிங்கோட கீழ்பக்கத்தை மடிச்சு அடிச்சிடலாம். அடிச்சு முடிச்சுட்டு கரெக்டாக இந்த நாச்ச முதல்ல லைனிங் உள்பக்கம் கீழ் நோக்கி, நல்ல பக்கம் மேல் நோக்கி. ஃப்ரண்ட்டுக்கு எப்படி தைச்சோமோ அதே போல் தான் தைக்க போகிறோம். இதுக்கும் அதே போல் தான். இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கழுத்தாண்டை ஒரு 3.5 இன்ச் ஹாஃப் இன்ச்சு ஷோல்டர் மேலே தைச்சிருவோம். நம்ம ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச் தைப்போம், மொத்தம் சேர்த்து 3.5 இன்ச். ரெண்டு ஷோல்டரையும் ஒன்றா, ரெண்டு கழுத்து ஒன்றா வச்சு 3.5 இன்ச்சுக்கு நான் ஒரு நாச்சு போடுறேன். இந்த நாச்சு போட்டுட்டு இந்த கரெக்டாக இந்த கழுத்தை வச்சுட்டு ரவுண்டு கழுத்து இது மூன்றரை இன்ச்சுக்கு வச்சுட்டு இப்போ நான் ஸ்டிச்சிங் கொண்டு வந்துடுறேன். கரெக்டாக அதே போல் ஒரு கைடெல்லாம் வச்சு ஒரு கைடு வெளியே விட்டுருக்கேன். இதுக்கும் 1/2 இன்ச் தான் கரெக்டாக. அது பானுக்கு, இது ரவுண்ட் நெக். இந்த நாட்டு நம்ம தச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நாட்டை என்ன பண்ணுன்னா, இந்த நாட்டை இந்த கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து உள்பக்கமாக இந்த ரெண்டு துணிக்கும் நடுவில், லைனிங்குக்கும் இந்த துணிக்கும் நடுவில் உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் வெளியில் விட்டுட்டு இப்போ நான் இதை தைக்கிறேன். இது உள்ளவே வச்சு நாட்டு திருப்புறது. ஒரு சிலர் தச்சு முடிச்சுட்டு கடைசியாக வைப்பாங்க இந்த நாட்டை. நான் இதை ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இந்த நாட்டு வர இடத்துல ஒரு லாக் மாதிரி போட்டுட்டு அப்படியே கொண்டு வாங்க. அப்படியே
அப்படியே ஹாஃப் இன்ச்சுக்கு ட்ரெயின் அரவுண்டு கை பாருங்கள். இந்த இடம் வர சொல்ல கரெக்டாக நம்ம துணியோட சேர்த்து எல்லாம் குண்டு சேர்த்து குத்திட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ எனக்கு தைக்க தெரிஞ்சவங்க அப்படியே வச்சு தைக்கலாம். இந்த இடம் அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கேல் பார்க்க வச்சு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த மார்க்கிங்லேயே நீங்கள் போடலாம். இப்போ அடுத்த நாட்டு கரெக்டாக உள்பக்கமாக வச்சிடலாம். இது அப்படியே இந்த நாச்சு இடத்துல லாக் போட்டு இந்த ரெண்டு இடத்துல வச்சு தச்சாச்சு. இப்போ நான் இந்த கழுத்தை கட் பண்ண போகிறேன். தச்சு முடிச்சு தான் நான் நெக்கை கட் பண்ணுறேன். ரெண்டு நெக்கையும் ஒன்றா கட் பண்ணி எடுத்துச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற பீஸு கரெக்டாக வந்துச்சா கரெக்டாக வந்துச்சான்னு பார்க்குறதுக்கே உங்களுக்கு பாதி நேரம் போயிடும். இந்த மாதிரி ஒரு துணியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக வச்சு தச்சாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிட்டு இது ஃபுல்லாக இந்த கழுத்து திரும்புறதுக்கு லைட்டாக கட் பண்ணி விடணும், இல்லைன்னா கழுத்து திரும்பாது. இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு வச்சது வெளியில் தெரியல பாருங்க, அதுக்கு தான் உள்பக்கமாக நான் நாட்டு வச்சேன். இப்போ படிவு தையல், இப்போ நீங்கள் படிவு தையல் போட சொல்ல ஒரு 2 இன்ச்சுக்கு நீங்கள் படிவு தையல் போடாதீங்க, மேலே ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே படிவு தையல் போடக்கூடாது. இந்த 2 இன்ச்சுக்கு ஏன் போடக்கூடாதுன்னா நம்ம அந்த ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து ஃபுல்லாகவே நம்ம படிவு தையல் போட்டுட்டு வந்தோம். இதுக்கு ஏன் இந்த படிவு தையல் போடக்கூடாதுன்னா நம்ம இந்த ஷோல்டர் தைக்கிற பாருங்கள் அது பிசுறு தெரியாமல் தைக்கிறதுக்கு வச்சோம், அதை நான் திருப்புறதுக்கு வச்சு தான் அந்த 2 இன்ச்சு விட்டுருக்கேன். அதை திருப்பி காட்ட சொல்ல உங்களுக்கு புரியும். பாருங்கள் இந்த 2 இன்ச்சை விட்டுட்டு நான் இப்போ படி தையல் போடுறேன். 2 இன்ச்சை விட்டுட்டு நான் இங்கேருந்து படி தையல் போடுறேன். படி தையல் போட சொல்ல நாட்டை நல்ல துணிக்கு பக்கமாக வச்சுங்க, லைனிங் பக்கம் வைக்காதீங்க. டாப்போட மேல் துணி பக்கமாக இதை பிடிச்சிக்கணும். படிவு தையல் லைனிங்கில் தான் வரணும். அதே போல் இந்த பக்கமும் 2 இன்ச்சுக்கு தைக்கக்கூடாது. 2 இன்ச்சை விட்டுட்டு அதோட ஸ்டாப் பண்ணணும். ஒரு சிலர் இந்த ஓரத்தில் கொஞ்சம் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுலேயே எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் நாட்டு வச்சிங்கன்னா கழுத்தான ரொம்ப இறுக்கமாக இருக்கும், கழுத்துக்கு மேலே நம்ம கட்டுறது ரொம்ப இறுக்கமாக இருக்கும். இந்த மாதிரி இறக்கி வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கழுத்துக்கும் இருக்காது. கட்டி வச்சு இங்கே பாருங்க, நாட்டு வச்சதோட அடையாளமே தெரியல பாருங்கள், 2 பக்கமும் பாருங்கள். பிசுறு தெரியாமல் நம்ம நாட்டை உள்ளே வச்சாச்சு. இதுக்கப்புறம் அதில் எப்படி தைச்சோமோ அதே போல் தான் நான் அதில் வந்து இங்கே மேலேருந்து தைச்சிட்டு வந்தேன். இதில் நான் தைக்கல, இது அதுக்கப்புறம் தான் தைக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சு இதை நான் கேப் விட்டுருக்கேன். இப்போ இங்கே இந்த கீழேருந்து நான் தைச்சிட்டு வரேன். இந்த கரெக்டாக ஆம்கோல் வந்து தைக்கிறேன்.
இங்கே பாருங்கள், நம்ம கழுத்து பீஸ்க்கு 1 இன்ச் 1.5 இன்ச் அகலத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த பீஸை நான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம பைப்பிங் தைச்சோம் பார்த்தீங்களா, நாட்டு அந்த மாதிரி உள்பக்கமாக. இது நல்ல பக்கம், உள்பக்கம் இது நல்ல பக்கம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி வச்சு இப்படி மடித்து நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக தைக்க போகிறேன். நம்ம ஏற்கனவே அந்த நாட்டு திருப்பத்துக்கு பண்ண பாருங்கள், அதே போல் தான் இந்த தையல் இருக்கிற பக்கத்தில் ஊசி அப்படி குத்தி நான் அப்படியே திருப்புறேன். ஊசியோட பேக் சைடு இது ஒரு ஈர்க்குச்சி வச்சு கூட நம்ம இந்த மாதிரி பெருசாக பட்டையாக வரதுக்கெலாம் ஒரு ஈர்க்குச்சியோ இல்லை ஒரு கம்பியோ வச்சு கூட நீங்கள் திருப்பிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஊசி குத்தணுன்ற அவசியம் கிடையாது. மெலிசா இருந்தால் மட்டும் தான் ஊசி போகணும். அதை அதில் புரியாதவங்க இதை நல்லா பார்த்துக்கணும். இந்த தையல் தைச்சது இந்த முடிச்சு இது உள்ள போயிடுச்சுனாலே ஈஸியாக திரும்பிடும். வரல வச்சு தையல் ஜாயின் பண்ணிக்கிற இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே அனுப்பிவிடுங்க. ஒரே பீஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்தமாரி தடுமாற்றம் வராது. இந்த மாதிரி தைச்சிட்டு திருப்பி கழுத்துக்கு தைச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் அவ்வளோதான். இல்லை அப்படியே வச்சு மடித்து அடிக்கிறதும் அடிக்கலாம். இதை நல்லா கரெக்டாக மடிச்சு விட்டுருங்க. இந்த தையலுக்கும் கரெக்டாக வச்சு மிஷினில் நல்லா இப்படி தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா ஒரே மாதிரி வந்துடும். இப்போ இதை நம்ம ஃப்ரண்ட்டு பேக்குக்கு ரவுண்டு கழுத்து வச்சுருக்குறோம், நாட்டு வச்சுருக்குறோம். இது ஃப்ரண்ட்டுக்கு நம்ம நாட்டில் வைக்கல. இங்கே பாருங்கள், இந்த தையல் வந்திருக்கிற பக்கத்தை நான் இப்படி உள் பக்கமாக வைக்கிறேன். ஒரு கைடு அளவு வெளியே விட்டு வைக்கிறேன். இது இந்த மாதிரி ஒரு கைடு அளவு வெளியே விட்டு வச்சிங்கன்னா பார்க்க பைப்பிங் மாதிரி இருக்கும். இந்த கழுத்துக்கு ஃபுல்லாக இல்லை எனக்கு அந்த மாதிரி வாணான்னா நீங்கள் ஃபுல்லாக இப்படி வச்சு அடிச்சுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு கைடு அளவு விட்டுட்டு அடிக்கிறேன். அதுக்காக நம்ம பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கோம் பார்க்க. இதை வச்சுட்டு நான் இப்போ தைக்கிறேன். கரெக்டாக ஒரு கைடு அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு கைடு அளவு வரலன்னா மார்க் பண்ணிக்கோங்க. டிசி வச்சு மார்க் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அந்த மார்க்கிங்கில் கரெக்டாக வைக்கலாம். இந்த லாஸ்ட்டாக இந்த முடிய சொல்ல, இந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த நீட்டாக இருக்கு பாருங்கள் இந்த பைப்பிங் துணி மாதிரி, இதை இந்த கட்டை வரல் பாருங்கள் இப்படி உள்பக்கமாக, இதை உள்பக்கமாக ஒரு வி மாதிரி நீங்கள் மடிக்கணும். அப்போ தான் இந்த கழுத்து வந்து இப்படி திரும்பும். வி மாதிரி மடிச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து ஊசி அங்கே நிறுத்தி அப்படியே லாக்க விடுத்துருக்கு. மறுபடியும் இந்த பக்கம் சென்டர்
இந்த பக்கம் நம்ம எப்படி கொடுத்துருக்குறோமோ இங்கே பாருங்க, இந்த பக்கம் கீழ்ப்பக்கமாக மடிச்சிருக்குது. அதே போல தான் இங்கேயும் நம்ம கீழ்ப்பக்கமாக மடிக்கணும், மாற்றி மடிக்கக்கூடாது. மாற்றி மடிச்சிங்கன்னா பார்க்க அசி ஒரு நீட்னஸ்ஸாக இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். ஒன்று உள்ளே ஒன்று வெளியவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை பாருங்க, இந்த துணி அப்படியே இப்படி உள்பக்கமாக வச்சு இப்படி நான் திருப்புறேன். அப்போ தான் இந்த இடம் பாவது திரும்பும். இந்த பா திருப்புற மெத்தடு கரெக்டாக வைக்கணும். கொஞ்சம் வித்தியாசப்பட்ட கூட ஊசி அப்படியே நிறுத்திட்டு அப்படியே இந்த துணியை வித்திருப்பணும். அப்புறம் இந்த பக்கம் ஒரு கைடு ஆகும். இங்க பாருங்க, ரெண்டு பக்கமும் ஒரே அளவு விட்டுருக்கோம் பாருங்க. இப்போ இது இந்த பக்கத்தில் இருக்க தையலை நம்ம போடணும், இல்லைன்னா இது பாருங்க ஓப்பனாக இருக்கு பாருங்க. இந்த சைடில் நம்ம தைக்கணும். கரெக்டா அந்த எட்ஜில் போடணும். எட்ஜில் போட்டு நம்ம லாஸ்ட் வருஷத்தில் ஊசியை நிறுத்திட்டு திருப்பணும். பார்க்கறது எப்படி இருக்கு பாருங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்க, பின்னாடி கட்ட நாட்டுக்கு சுங்கு, சுங்குக்கு வந்து ஒரே அளவு துணி எடுக்கணும். இங்கே பாருங்க, நாலு பக்கமும் ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு நாலு பக்கமும் ஒரே அளவு எடுத்துட்டேன். இதை என்ன பண்ணோன்னா, இந்த ரெண்டு கார்னரும் இங்கே பாருங்க, இப்போ வி ஷேப்பில் மடிக்க பாருங்க, ரெண்டு கார்னர் இப்படி மடிச்சுட்டு இதை மூடிய பாகம், மூடிய பாகத்தில் சென்ட்ரா இந்த நாட்டை கொண்டு போய்ட்டு இப்படி வைக்கணும். இது ரெண்டு பக்கம் ஓப்பன் இருக்குது, இந்த மூடிய பாகத்தோட சென்டரில் வச்சு இதை அப்படியே இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சுட்டு இந்த தையல் போடணும். ரெண்டு தையல் போட்டாலும் சரி, பிளாக் பண்ணிடணும். இந்த இங்கே ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத கொஞ்சம் லைட்டாக இப்படி கட் பண்ணிடணும். தையல் கிட்டே போகக்கூடாது, இந்த இடத்தையும் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இப்படி திருப்பணும். இதான் நாட்டோட சுங்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் தச்சிடணும். பாருங்க,
நாட்டோட சுங்கை தான். இப்போ இந்த கலருக்கு இந்த சுங்கை இங்கே பின்னாடி கட்ட சொல்ல பார்க்க அழகாக இருக்கும். இந்த ட்ரெஸ் கலருக்கும் இந்த பேண்டோட கலருக்கும் இந்த சுங்கு. இப்போ இந்த கிளாஸை இது வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்த கிளாஸில் கை தச்சு ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.